பேர்லேயே பிரியாணி வச்சுருக்க இந்த ஹோட்டலில் நம்ம போயிட்டு பிரியாணி ட்ரை பண்ணலாம், நல்லாவா இருக்கும். அப்படி நான் போய் ட்ரை பண்ண இந்த ஹோட்டல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சுவை பிரியாணி. நம்ம திருச்சியில் 4 பிரான்ச்சஸ் இருந்தாலும் நான் இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணது நம்ம திருச்சி கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பிரான்ச்சில். இவங்களோட மெனுவில் சவுத் இந்தியன் சைனீஸ் தந்தூரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஈவினிங் நேரத்தில் சிக்கன் கிளி பரோட்டா இவங்க கிட்ட கிடைக்குங்க. இங்கே நார்மல் டைனிங்கும் இருக்குது, ஏசி டைனிங் இருக்குங்க. ஏசி டைனிங்கில் நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதா இருந்தால் பர் பர்சனுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் போயிருந்த நேரம் ஈவினிங் 6:30, அந்த நேரத்துக்கு பிரியாணி பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொன்னது மாதிரி எனக்கு இந்த மூணுமே ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த மூணுத்தையும் ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். பிரியாணிக்கு சைடிஷாக சிக்கன் 65, பரோட்டாக்கு சைடிஷாக ஒரு ஆம்லேட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் சுவை பிரியாணியில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுலேயும் முக்கியமாக எந்த பிரான்ச்சில் ட்ரை பண்ணியிருக்கின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வழியாக நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே நம்ம டேபிளுக்கு வந்து அடிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ட்ரை பண்ணது பரோட்டாங்க. நல்லா சாஃப்டான பரோட்டாக்கு தேங்காய் நார்மலாக அரைச்சி ஊற்றுனேன். இவங்களோட அந்த பரோட்டா குருமா கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு நல்ல டீசெண்டான டேஸ்ட்டில் நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததான் நான் இவங்க கிட்டே ட்ரை பண்ணது இவங்களோட ஃப்ரைட் ரைஸ். பிரியாணியாக ஃப்ரைட் ரைஸானு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஃப்ரைட் ரைஸ் தான் ஓட் போடுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் இவங்க கிட்ட ஒரு நார்மலான ஃப்ரைட் ரைஸ் தாங்க வாங்கியிருந்தேன். சிக்கன் பீசஸ்லாம் நிறையா போட்டு ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இவங்க கொடுத்துருந்த ஃப்ரைட் ரைஸ் இருக்கே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸாக பிரியாணியான்னு வந்தால் எதுக்கு நீங்கள் ஓட் பண்ணிங்கன்றது கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததான் நான் இவங்க கிட்டே ட்ரை பண்ணது இவங்களோட பிரியாணி. வாங்கியிருந்த இந்த சிக்கன் பிரியாணியில் 2 சிக்கன் பீஸ் நல்லா பெருசாகவும் அது கூடவே ஒரு எக்கும் வச்சு கொடுத்துருந்தாங்க. ரைஸோட குவான்டிட்டியும் நிறையாவே இருந்துச்சு. பிரியாணிக்கு சைடிஷாக சிக்கன் 65 வாங்கியிருந்தோம். லெமன் புளிஞ்ச அந்த சிக்கன் 65 சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் ஒரு டீசெண்டான டேஸ்ட்லையும் இருந்துச்சு. பிரியாணியோட டேஸ்ட்டும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று சொல்லிக்கிட்டு இருக்கேங்க, ஒவ்வொரு வீடியோலையும் உங்கள் ஏரியாவில் எந்த ஃபுட்டு நல்லாயிருக்குங்கிறதே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அங்கேயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. ஓவராலாக இங்கே சாப்பிட்டது எல்லாமே ஏசி சார்ஜஸோட சேர்த்து 440 ரூபீஸ் ஆச்சுங்க. அப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஃபுட்டு ட்ரை பண்ண ஒரு சூப்பரான ஸ்பாட் கிடச்சி போச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.